இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம மூணு இம்பார்ட்டன்ட் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ் நிறுவனத்துலேருந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து கேர்சாஃப்ட் குளோபல் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா சாஸ்காம் இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மூணு கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த மூணு கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின் வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்கலாம். இதில் என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. பெங்களூர் லொக்கேஷனில் தான் வந்து ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸா இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து இங்கே டீட்டெயில்டாக கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். பெங்களூர் லொக்கேஷன்லேருந்து தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ அப்ளை பண்ணுங்கள். இந்த ரோல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ரோலுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிகாம் எம்காம் பிபிஏ அண்ட் எம்பிஏ பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 24/7 நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அண்ட் இதில் வந்து பார்த்தா ஷிஃப்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஷிஃப்ட் பேசிஸ்லாம் தான் இங்கே வந்து பார்த்தா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர். அதுக்கப்புறமா இதில் வந்து என்ன ஒர்க் இருக்கும், இந்த ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கு என்னென்ன டாஸ்க்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரி ப்ராசஸிங், பேலன்ஸ் ஷீட் ரீகன்சிலேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டர் கம்பெனி அக்கவுண்டிங், ஜிஆர்ஐஆர் அக்கவுண்டிங் அண்ட் ரீகன்சிலியேஷன், நெக்ஸ்ட் வந்து பேரோல் அக்கவுண்டிங், நெக்ஸ்ட் மந்த் இன் டாஸ்க் அண்ட் ரிப்போர்ட்டிங், நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்டிங், நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தா பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், லிமிடெட் ரிக்குயர்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் குட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிகாம் எம்காம் பிபிஏ அண்ட் எம்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிபிஓ சர்வீஸ் லைனில் தான் வந்து பார்த்தா வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபோசிஸில் பிபிஓ சர்வீஸ் லைனில் அக்கௌண்டிங் ஜூனியர் அக்கௌண்டிங் ரோலுக்கு தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ இந்த வந்து பார்த்தா ப்ரிஃபர்ட் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் எஃபி அண்ட் ஏ அப்படின்னு சொல்லி இந்த டொமைனில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கேன். ஸோ டீட்டெயில்டாக ஃபுல்லாக படித்து பாருங்கள். டீட்டெயில்டாக படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா கேர்சாஃப்ட் குளோபல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தா எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டிசைன் இன்ஜினியர்ஸ். ஸோ டிசைன் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற ரூலுக்கு தான் வந்து பார்த்தா ஹையர் பண்ணுறாங்க. எப்போ வந்து வாக்கிங் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா 26th November அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா வாக்கிங் இன்டர்வியூ நடக்குது. டிசைன் இன்ஜினியரில் வந்து பார்த்தா உங்களுக்கு க்ரியோ அண்ட் கேட்டையா இந்த ரெண்டு டொமைனில் உங்களுக்கு 2+ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டிருக்காங்க. ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. கேட் டூல் டூலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ரியோலையும் கேட்டையாலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஒர்க் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன அட்ரெஸ்னு கொடுக்குறேன். அண்ட் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேர்சாஃப்ட் குளோபல் ப்ரைவேட் லிமிடெட், மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பொள்ளாச்சி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து பார்த்தா 26th November அன்னைக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூ மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது ரெசியூம்ஸை ஷேர் பண்ணணும் இல்லை இன்ட்ராக்ட் பண்ணி பேசணும் எம்ப்ளாயி கூட டேரெக்டாக பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணி உங்களால் பேசிக்க முடியும். இந்த மெயில் அட்ரஸ் நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா சாஸ்காம் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்ட வேகன்சிஸ் பார்க்கலாம். இதில் வந்து சிஎன்சி அண்ட் விஎம்சி ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சிஎன்சி அண்ட் விஎம்சி ஆப்ரேட்டருக்கு வந்து நீங்கள் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஐடிஐ, 10th, 12th வித் 1 to 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மிஷின் ஷாப். ஸோ மிஷின் ஷாப்பில் உங்களுக்கு வந்து 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃப்ரெஷர்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. நான் ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கேன்.
அண்ட் இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நீங்கள் ரெசியூம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் அண்ட் மெயில் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணு கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷனும் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அந்த ஜேபி சைனிங் ஆஃப்.